இன்னைக்கு பணியாரத்துக்கு சூப்பராக வெங்காயம் தக்காளி போட்டு கார சட்னி பண்ண போகிறேங்க. நான் காலேஜ் படிக்கும்போது நான் எங்கள் பெரியம்மா வீட்டிலேருந்து தாங்க காலேஜ் படித்தேன். அந்த காலகட்டங்களில் சூப்பராக இது மாதிரி பணியாரம் வச்சு கார சட்னி பண்ணுவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டாசமாக இருக்கும். அந்த கார சட்னியை இப்போ பண்ணலாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெங்காயம் தக்காளி கார சட்னிக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க, தக்காளியும் எடுத்திருக்கேன் நான். ரெண்டுத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கலாம். இதை மாதிரி பணியாரத்துக்கு வைக்கிற கார சட்னிக்கு தக்காளி கொஞ்சம் கூடவே வச்சு கொஞ்சம் புளிப்பாக பண்ணால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கடாயை வச்சுக்கிறேங்க. கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 4 காஞ்சி மிளகாயை லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் போட்டு வறுத்துக்கிறேங்க. அப்போ தான் மிளகாய் வடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி மிளகாயை தனியாக வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதே எண்ணெயில் அதே கடாயில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் இப்போ சேர்த்துடலாங்க. இந்த வெங்காயத்தில் 1 துளி பெருங்காயம் சேர்க்கணுங்க. இப்போது பெருங்காயம் நான் போட்டிருக்கேன், பெருங்காய கட்டி தான் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தோட பெருங்காய கட்டி சேர்த்து நல்லா வதக்கிட்ட சட்னி அரைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்ததை தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. இப்போ பெருங்காயமும் தக்காளி வெங்காயத்தோட நல்லா சேர்ந்து வதங்கிடுங்க. சட்னி சாப்பிடும்போது பெருங்காய வாசனையோட இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பணியாரத்தோட. நான் காலேஜ் போகும்போதெல்லாம் எனக்கு இட்லியோட இந்த சட்னி சேர்த்து வைப்பாங்கங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பணியாரத்தோடையும் வைப்பாங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டாசமாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மிக்சி ஜாரில் இப்போ முதல்ல காஞ்சி மிளகாயை சேர்த்து கொர கொரன்னு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துடணுங்க. ஆற வச்ச வெங்காயம் தக்காளியை மிக்சி ஜாரில் இப்போ சேர்த்துடலாங்க. மிளகாயோட மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி இந்த சட்னியை எடுத்துடலாம். இது மாதிரி இந்த சட்னியை வேணும்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தாளிப்பும் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் கொஞ்சம் உளுந்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இது மாதிரி தாளிச்சிக்கலாம். சுட சுட இந்த சட்னியில் தாளிப்பை போட்டுடலாங்க. இது மாதிரி சட்னியில் கடுகு எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ சூப்பராக இந்த பணியாரத்துக்கு கார சட்னியை ரெடி பண்ணிட்டோங்க. இந்த கார சட்னியில் எல்லா டேஸ்ட்டுமே சேர்ந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. மிளகாயில் இருக்கிற காரம், உப்பு, தக்காளியில் இருக்கிற புளிப்பு, வெங்காயத்தில் இருக்கிற லைட்டான ஸ்வீட்டு எல்லாமே சேர்ந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பணியாரத்தோட. இதை மாதிரி ஒரு பணியாரம் பண்ணிவிட்டு இது மாதிரி கார சட்னி வச்சோம்னா கணக்கு இல்லாமல் நம்ம பணியாரம் சாப்பிடுவாங்க. டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. பஞ்சு மாதிரி இது மாதிரி பணியாரம் பண்ணிவிட்டு கூடவே இந்த கார சட்னியை சேர்த்து நம்ம தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டாசமாக இருக்குங்க. இதே மாதிரி ஒரு சாஃப்டான பணியாரத்தை பண்ணி கார சட்னியை வச்சுட்டு இதை மாதிரி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும்.